எஃப்டிபி தமிழ்நாடு வணக்கம். எப்படின்னா வந்து ஐபிஎல் ஒரு ஆக்ஷன்ஸ் இப்போ ஆரம்பிக்க போது அதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா வந்து ஐபிஎல்லே சக்ஸஸ்ஃபுல் டீம், அதுக்கப்புறம் வந்து பிக்கஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா வந்து மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸோட கேப்டன், அதாவது 5 times ஐபிஎல் வின்னிங் கேப்டன் ரோஹித் சர்மாவை கேப்டன்சி விட்டு ரீப்ளேஸ் பண்ணி ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி ஆக்கிட்டாங்க. மெயினாக இது ஒரு மிகப்பெரிய டிபேட்டபிள் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, ரோஹித் சர்மாக்கே சொல்லலை, அவர் வந்து சொல்லாமலே வந்து கேப்டன்சி விட்டு தூக்கிட்டாங்கன்னு. ஸோ அப்படிலாம் இருந்திருக்காது. இன்சைட் மேனேஜ்மெண்ட் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த கேப்டன்சி ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வம்சி? இல்லை, இவங்க வந்து ஹர்திக் பாண்டியாவை எப்போ வந்து அந்த நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிலீஸ் ரிடென்ஷன் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா குஜராத் இருப்பாரா மும்பை இருப்பாருன்றது லாஸ்ட் மினிட் த்ரில்லர் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கடைசி நிமிஷத்துலாம் அவங்க ஆக்சுவலி அந்த கட் ஆஃப் டைம் முடிச்ச அப்புறம் தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணுறது, அவர் வந்து மும்பைக்கு நான் ஷிஃப்ட் ஆறேன், அவரும் மும்பை டிஷர்ட் தூக்கி காட்டுற மாதிரி அவர் ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போவே ஒரு இட்ஸ் கிளியர் தட் மும்பை இஸ் ஹெட்டிங் ஃபார் சேஞ்ச் இன் லீடர்ஷிப்னு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து குஜராத்லேருந்து ஒரு ஐபிஎல்ல வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு கேப்டனா, இன்னொரு ஐபிஎல் ஃபைனல் வரைக்கும் வந்து வந்தவர். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக மும்பை வராருன்னா கேப்டனாக தான் நீங்கள் கொண்டு வர முடியும். என்னோட பார்வை என்னென்னா, ரோஹித் சர்மாவே இது போதும், நம்ம வந்து வேர்ல்டு கப்பில் ஜெயிக்க முடியல, இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சான்ஸ் கொடுக்கலான்ற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருப்பாரு. அதனால தான் ஹர்திக் பாண்டியா கொடுத்தாங்க, ஹர்திக் பாண்டியா வேணும்னு அந்த அவங்க அவ்வளோ அக்ரெசிவாக போய் எடுத்திருக்காங்க. முக்கியமாக என்னோட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வேர்ல்டு கப்போட தோல்வி தான் வந்து இப்படி வந்து ரோஹித் சர்மாக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா வந்து இதே வேர்ல்டு கப் ஜெயிச்சிருந்தானா ஒரு வின்னிங் கேப்டன் யாருமே கேப்டன்சி விட்டு ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து நீங்க தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இவர் தான் வந்து நம்ம எனக்கு கேப்டன்சி வேணாம், நான் இருந்துட்டேன், எனக்கு 36 ஆயிடுச்சு, இது போக யங்ஸ்டர்ஸ் யாராவது கொடுங்க அப்படின்னு. எப்படி நம்ம தலை தோனி ஒரு சின்ன சீசன்ல ஜடேஜா கொடுத்தாரு, அந்த மாதிரி கொடுத்து திரும்ப அவரே வாங்கிட்டாரு, அது விஷயம். அந்த மாதிரி வந்து மேபி ஹர்திக் பாண்டியா வரக்கூடாது. ஏன்னா மேபி ஹர்திக் பாண்டியா ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு அவர் கேப்டன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குஜராத் டீம்ஸோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் சீசனே வந்து ஒரு வெற்றியாகிறது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறமும் ரெண்டாவது சீசனுமே ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு ரொம்ப க்ரூஷியலான ஒரு மேட்ச்ல லாஸ்ட் பால்ல மிஸ் ஆச்சு. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்குமே வந்து ஒரு 3 balls முன்னாடி வந்து கப்பு வந்து குஜராத் கையில தான் இருந்துச்சு. அந்த ஒரு மேட்சை வந்து மட்டும் ஜடேஜா டர்ன் பண்ணலன்னா அது ஒரு திரும்பவும் குஜராத் வந்து கன்ஸ்யூட்டா ஒரு 2 ஐபிஎல் வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அதனால அது வந்து நமக்கு அது இஷ்டம், நம்ம ஜெயிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் அவங்க வந்து எப்படி உங்க டீமை வந்து கட்டமைக்க போறாங்க, எந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரீடைன் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரிலாம் வாங்க போறாங்க, அதை தான் நம்ம ஜூடியில் பார்க்க போறோம். யாரெல்லாம் அந்த டீமை வாங்க போறோங்கிறத இப்போ நீங்கள் உங்க ஸ்க்ரீன்ல தெரியும். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடை பார்ப்போமே. ஸ்குவாடை பார்த்து வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டர்னா இவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பேட்ஸ்மேனே தேவை. நீங்கள் பேட்டர்ஸ் மட்டும் இருங்க, ரோஹித் சர்மா, டுவெல் ப்ரூஸ், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், திலக் வர்மா, டிம் டேவிட், விஷ்ணு வினோத் பேட்ஸ்மேன். இதில் வந்து ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தவர், சூரியகுமார் யாதவ் இப்போ T20 கேப்டனாக இருக்காரு, இஷான் கிஷன் ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அவர் தான் ஓப்பனிங் நினைப்பார். திலக் வர்மா அவரும் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி ஆட்டக்காரர்கள் இந்தியாவுக்கு விளையாடுறாங்க. மும்பையோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்க வந்து டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி க்ரூம் பண்ணி எந்த அளவுக்கு சூப்பராக அந்த டேலண்ட்டை க்ரூம் பண்ணுவாங்க, அவங்க இந்தியாவுக்கு விளையாடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ராவும் ஹர்திக் பாண்டியாவும் மும்பை ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது பேஸ் பிரைஸ் தான் எடுத்தாங்க, அந்த லோக்கல் கேட்ச்மென்ட் லோக்கல் பிளேயர்ஸ் தான் எடுத்தாங்க. அவங்க மும்பையில வந்து அச்சீவ் பண்ண அப்புறம் தான் அவங்க அடுத்து இந்தியாவுக்கே விளையாடுறாங்க. சூரியகுமார் யாதவ் அப்படிதான் ஓவரால் நீ ஐபிஎல் அந்த ஓவரால் இத்தனை பிரான்சைஸ்ல பார்க்கும் போதே ப்ராப்பர் க்ரூமிங் யங் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ஆமா, ஸோ அவங்க ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அர்ஜுன் டெண்டுல்கர் இவரை வந்து எதுக்கு வச்சிருக்காங்க எனக்கும் புரியல, சரி ஓகே அந்த பிராண்டுக்காக வச்சிருக்காங்க. அப்புறம் ரொமாரியோ ஷெஃபர்ட் ஒரு வெஸ்ட் இண்டீன் பவுலர், ஷாம் ஸ்முலானி, நேல் வதீரா, ஹர்திக் பாண்டியா இப்போ எடுத்திருக்காங்க. போலர்ஸ் பும்ரா, குமார் கார்த்திகேயா ஸ்பின்னர், பியூஷ் சாவ்லா ஸ்பின்னர், ஜேசன் பெஹந்தாஃப், ஆகாஷ் மத்வால். ஓகே, இவங்க பிளேயிங் இலவன் எப்படி இருக்கும்னா, டெஃபினட்டாக ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷன் தான் இந்தியா கலர் ஓப்பனிங். நம்பர் 3 திலக் வர்மா வருவாங்க, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ் வருவார், நம்பர் 5 வந்து இதர் ஹர்திக் பாண்டியாவே ஆடுவாங்க, இல்லாட்டி இந்த டிம் டேவிட் ஆடுவாங்க. டிம் டேவிட் பேக்கப்பாக இந்த டியூலன் ப்ரூஸ்னு ஒருத்தர் சவுத் ஆஃப்ரிக்கில் வச்சிருக்காங்க. நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா. போலர்ஸ் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர் ஷுவர் இருப்பாங்க, அப்புறம் ஜேசன் பெஹந்தாஃப் இல்லைன்னா ரொமரேஷ் போடுற போலர் இருப்பாங்க. ஸ்பின்னர் இதில் என்னென்னா போன வருஷம் பியூஷ் சாவ்லா வச்சு பண்ணாங்க, பியூஷ் சாவ்லா அவர் வந்து அந்த ஏஜ்லேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு கொடுத்தா இந்த வருஷமும் கொடுப்பாருன்னு தெரியல. பியூஷ் சாவ்லா ஒரு ஸ்பின்னர் இருக்கும்போது ஒரு ஃபாரின் ஸ்பின்னரை எடுக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த டீமோட ஆப்ஷன் எப்படி போகுன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இருக்கிற இப்ப
இப்போ ஃபண்ட்ஸ் எவ்வளோ பார்த்தோம்னா இவங்களுக்கு இருக்கிற ஃபண்ட்ஸ்னு இந்த ஹார்திக் பாண்டியாவோட டிரான்ஸ்ஃபர்லேயே இவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபண்டுன்னு பார்த்தா 17 crore தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து 8 பிளேயர்ஸ் தேவை, மொத்தம் 4 ஃபாரின் ஸ்லாட் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னோட வியூ இங்கே எப்படி போவோம்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஜஸ்டிப் பும்ராக்கு வந்து ஒரு இன்னொரு எண்ட் போல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாரின் பாலர் இருப்பாங்க. ஆல்ரெடி ஜேசன் பிராந்தாஃப் இருக்காங்க, ரமரேஷ் போட்டு சூப்பராக போட்டார், சூப்பராக வெஸ்ட் இண்டீஸ் சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரெண்டு எனக்கு ஒன்றோ ரெண்டோ ஸ்பின்னர் எடுப்பாங்க. இந்த ஐபிஎல் ஆக்ஷன்லேயே ஸ்பின்னர் தேவைன்னு நினைக்கிற ஒரே டீம் மும்பையாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஸ்பின்னர்ஸ் இல்லை, இந்த ஸ்பின்னர்ஸ் நிறைய டிமாண்ட் இருக்கும். இந்த முஜிபுர் ரஹ்மான், இந்த ஷாம்சி அந்த மாதிரி ஸ்பின்னரே எடுப்பாங்க, இல்லை ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரை போகிறாங்க அப்படின்னு தெரில. பட் எனக்கு வந்து இந்த மும்பையை பற்றி நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இவங்க வந்து இவங்க பெருசு அந்த 4 ஃபாரின் பிளேயர் 11ல விளையாடணும் அவசியம் இல்லை நினைக்கிறேன் இவங்களுக்கு. ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸு டாப் குவாலிட்டி பிளேயர்ஸ் இங்கே இந்தியாவில் இவங்களுக்கு இருக்காங்கன்ற போது இவங்க வந்து ஒரு 11ல 3 ஃபாரின் பிளேயர் வச்சு கூட போகிற வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், ஆல்ரெடி வந்து 17 crore தான் இருக்குது அவங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ இப்போது அவங்க வந்து ஒரு பேட் கமிங்ஸையோ இல்லை ஒரு மிச்சல் ஸ்டார்க்கையோ அது வாங்குறதுக்கான ஒரு வேகம் குறைவாக தானே இருக்கும் அவங்ககிட்ட. அவன் நிச்சயமாக அவங்க வந்து அந்த டாப் ஏன்னா இப்போ சென்னை கொல்கட்டா டீம்லாம் அந்த பேட் கமிங்ஸ் மிச்சல் ஸ்டார்க்கு வந்து 15 crore கூட கொடுப்பாங்க, 10 crore மேலே கொடுப்பாங்க. இவங்க 10 crore மேலே ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒரு ஃபாஸ்ட் போலருக்கு 8 crore இருக்கணும். பட் அவங்க அது கூட அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கே புரியல. அவங்க ஃபாஸ்ட் போலராக போகிறாங்களா இல்லை ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டராக எடுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. பட் என்னோட இது வந்து இவங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு ஸ்பின்னருக்கு போவாங்கன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இவங்களோட ஒரு ஏன்னா இவங்களுக்கு லோக்கல் ஸ்பின்னர்ஸ் சாவலா மட்டும்தான் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு இன்டர்நேஷ்னல் ஸ்பின்னர் ஒரு அவர் 11ல 2 ஸ்பின்னர் விளையாடுற வாய்ப்பு இருக்குன்ற போது எனக்கு 2 ஸ்பின்னர் எடுக்கிறதுக்கு ஒரு போவாங்க. அதுக்கு ஸ்பின்னர்ஸ் பெரிய டிமாண்ட் இருக்காது. ப்ளஸ் இன்னொரு பெரிய விஷயம் இந்த ஐபிஎல்னா ஆக்ஷனில் எப்படின்னா 2 இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. யாருன்னா நம்ம லார்ட் ஷர்துல் தாக்கூர், அவர் கொல்கட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் போலர் இவர் எந்தெந்த இது ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதே உமேஷ் யாதவ் ரிலீஸ் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் கிடைச்சா கூட நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க இந்தியன் டேட்டான் கூட இவங்க கூட 8 crore 10 crore வரைக்கும் இவங்க ஸ்பெண்ட் பண்ணி ஷாதுல் தகர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மும்பை டீம்ஸ். ஏன்னா வந்து அவர் ஒரு மும்பை லோக்கல் பிளேயர் வேற, மகாராஷ்டிரா, இவரும் நாக்பூர் விளையாடுற உமேஷ் யாதவ். அதனால வந்து மேபி இவங்க ரெண்டு பேரும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இருந்தாலும் உங்களோட பவுலிங் யூனிட் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கு. ஸோ இப்போ வந்து மேலும் அது ஒரு ஆட் ஆன் தான் இருக்கும் அது கண்டிப்பா. அப்போ இன்னொரு ஆக்ஷன்ஸ்ல வந்து மும்பை டீம்ஸோட மேனேஜ்மெண்ட்டும் அப்புறம் நம்ம ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவுக்கோ என்ன பிளான் பண்ணுறாங்கிறது வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்க போது. இத்தனையும் அவங்களோட அக்கௌண்ட்ல வந்து பணமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இதில் வந்து அதை அவங்களோட எப்படி அதை பிளேஸ் வாங்க பிளான் பண்ணுறாங்கிறது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சப்ஜெக்டாக இருக்க போகுது. ஆனாலும் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இல்லை அவங்க வந்து அக்கௌண்ட் கம்மி பிரச்சனை இல்லை. அவங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க அவங்க யங் டேலண்ட்ஸ் நிறைய பேர் வந்து யங் பிளேயர்ஸ் வந்து அந்த பெஸ்ட் பிளேயர்ஸ் நிறைய பேர் வாங்கி அவங்கள க்ரூம் பண்ணுவாங்க. ஸ்பின்னர் ஒரு நல்ல இன்டர்நேஷனல் ஸ்பின்னர் எடுப்பாங்க, ஒரு இன்டர்நேஷனல் போலிங் ஆல்ரவுண்டர் யாரையும் கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த லோக்கல் நம்ம டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து டக்குனு கிளிக் ஆயிருக்கு. ஆமாம், அவங்க பெஸ்ட் பிளேயர்ஸ் வாங்குற ஒரு நல்ல அவங்க வந்து கிளிக் ஆயிரும். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் மேட்ச் பர்ஃபார்மர் ஆயிடுறாங்க. அது வந்து உண்மையிலே ஒரு மும்பைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். சரி, இந்த டைம் யார் அதில் வந்து ஒரு பிக் மேட்ச் வின்னராக இருக்க போகிறாங்க, ஒரு பர்ஃபார்மர் இருக்க போகிறத பார்ப்போம்.